श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाक्मधीमहे वृणीमहे च तत्र अद्यौ दम्पती जगताम्पती नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजम् प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परःशतम् विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेनन्तमाश्रये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदासन्तपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अधिकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे हरत्यघमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषाघहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः 91वां अध्याय जलधेन वसिष्ठ उवाच जलधेनुं प्रवक्ष्यामि प्रियते दत्तया मया यया देवदेवो ऋषिकेशः सर्वेशः सर्वभावनः அடுத்து இந்த தானமும் பண்ண முடியாத வாளுக்கு ஜலதேனு தானம் அப்படின்னு ஒண்ணு நெய் தேனு அதுக்கு முன்னாடி தில தேனு எல்லாம் சொன்னார் இல்லையா அதெல்லாம் பண்ண முடியாதவங்க அடுத்து ஜலதேனு அதை பத்தி நான் விஸ்தாரமா சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் வசிஷ்டரே பாவம் ஒரு கேள்விக்கு நிறைய பதில் சொல்றார் கருணையினால என்ன தானம் பண்ணா கோதானம்னு அதோட நிறுத்திக்காமல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதனால எல்லாத்தையும் சொல்ற ஜலகும்பம் நரவியாகிர சுவர்ண ரஜதான்விதம் ரத்னகர்ப்பம் அசேஷைஸ்து கிராமியுத்தானை சமன்விதம் ஜலதானம்னா ஜலகும்பம் ஒரு பாத்திரத்துல ஜலத்தை எடுத்துக்கணும் அதுல வந்து சுவர்ணம் ரஜதம் எல்லாம் இருக்கணும் அந்த கும்பத்தோடு அப்படியே கொடுக்கணும் ரத்ன கர்ப்பம் உள்ளுக்குள்ள ரத்தம் போட்டிருக்கணும் ரத்னத்துக்கு பதிலாக இந்த காலத்துலாம் இந்த காயின்ஸ் போடுவா ஏதாவது ஒன்று உள்ள போட்டு அழகா கொடுக்கணும் சீத வஸ்திர யுகமச்சன்னம் நல்ல வெள்ள வஸ்திரம் ரெண்டு வஸ்திரம் அந்த கும்பத்துக்கு சுத்தி கட்டணும் தௌர்வா வல்லவ சோபிதம் கோஷ்ட சந்தன கௌசீர கௌசீரைஹி ஏலகால கைரீதம் நிறைய நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் கிரகங்கள்லயே உதயசந்தி முதலானதுக்கெல்லாம் கும்பத்துக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி உள்ள தூபம் எல்லாமே உள்ள வச்சிருப்பான் அந்த மாதிரியாக நல்ல ஜலம் சேர்த்து வச்சிருப்பான் அந்த மாதிரி அதுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணணும் சீதம் சிதயஜோபவீத்திரம் சச்சத்திரம் சோபானத்தம் தர்பவிஸ்தரசம் ஸ்திதம் சதிதம் ததிபாத்திரேன கிரதம் தட்சிணதோ முகே அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு சுத்தி நிறைய பாத்திரங்கள்லாம் வைக்கணுமா ஒரு பக்கம் பார்த்தா தயிர் ஒரு பக்கம் பார்த்தா நெய் சதுர்பி சம்ருதம் பூப திலபாத்திரைஹி சதுர்திசம் நாலு திக்குன்னு நாலு திலபாத்திரங்கள்லாம் வச்சு அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி உபோஷிதா சமபியர்ச்சைவம் உபவாசம் இருக்கணும் அப்புறம் பகவான பூஜனம் பண்ணணும் வாசுதேவம் ஜனேஸ்வரம் புஷ்ப தூபோபகாரைஸ்து யதா விபவமாதிருதா சங்கல்பிய ஜலதேனுஞ்ச கும்பம் சாம்பி பூஜ்யத பூஜையே த்வத்சகம் தத்வது கிருதம் ஜலமய இந்த மாதிரி விசேஷ கர்மா இருக்கச்சா நான் அந்த முதலே சொன்னேன் இல்லையா தானம்னா நம்ம சாதாரணமா கொடுக்குற தானங்கிறது வேற இதெல்லாம் யாகத்துக்கு பதிலாக வருது இதெல்லாம் அதனால இதுக்கு உபவாசம் இருக்கணும் சங்கல்பம் பண்ணணும் நான் ஜலதேனு தானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கணும் கும்பத்துக்கு பூஜை எல்லாம் பண்ணணும் பூஜையே த்வட்சகம் தத்வத் கிருதம் ஜலமயம் புதா அது மாதிரி கண்ணுக்குட்டி இருக்கிறதா பாவிச்சு அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணணும் ஏவம் சம்பூஜ்ய கோவிந்தம் ஜலதேனும் சவத்சகம் அந்த மாதிரி பகவான பூஜை பண்ணணும் அப்புறம் இந்த ஜலதேனு தானம் பண்ணணும் சிதவஸ்திரதரசாந்தோ வீதராகோ விமர்சர தத்யா த்விப்ராய ராஜேந்திர பிரியதாம் மம கேசவ நல்ல பிராமண கூட்ட தியானம் பண்ணணும் தானம் பண்ணணும் பிரியதாம் மம கேசவ கேசவ பிரியதாம் பகவானுக்கு பிரீத்தி வரட்டும் அப்படின்னு அது உறக்க சொல்லணும் இதான் மந்திரம் இதுச்ச உச்சாரிய பூநாத விப்ராய பிரதிபாத்தியதாம் அபக்வாநாசினாஸ்தேயம் அகோராத்மதப்பரம் இந்த தானம் பண்றதுக்கும் ஒரு நாள் வந்து உபவாசம் இருக்கணும் உபவாசம் இல்லை முடியாட்டா அபக்வான்னம் பக்குவம் இல்லாத அன்னங்கள் அதான் பழம் முதலானதெல்லாம்
அதெல்லாம் வேணா சாப்பிடலாம். அதாவது என்ன கேட்டா நாமளா பாகம் பண்ணாமல் சுயம் பக்குவமானதுன்னு சில இருக்கு பழங்கள்லாம். அனேன விதினா தத்வா ஜரதேனும் ஜனாதிப சர்வாக்லாதான வாப்னோதி ஏ திவ்யா ஏச்ச மானுஷாக. இந்த ஜலதானம் பண்ணா வாழ்க்கையில நிறைய க்ஷேமங்கள்லாம் வருமா. சரீர ஆரோக்கியம் ஆபாதா பிரசமா சர்வகாமிகா திருணாம் போதி தத்தாயாம் ஜலதேன்வான் சம்சயா. சரீரத்துல ஆரோக்கியம் வரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அத்தாபி ஸ்ரூயத்தை பூப புட்கலேன மகாத்மனா ஜாதிஸ்மரணேன யத்கீதம் இக அபியத்திய புராகில. இந்த விஷயத்துல ஒரு ஒரு ஐதிஹியம் ஒன்று இருக்கு. அந்த ஐதிஹியத்தை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யாரு? வசிஷ்டர். மான் தாத்தாக்கு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு முட்கல உபாக்கியானம், முட்கலன் அப்படின்னு ஒருத்தனுடைய கதை இது. ரெண்டு பாடம் இருக்கு, முட்கலன் புட்கலன் ரெண்டு பாடம் இருக்கு. முட்கலங்கிறது நமக்கு பிரசித்தம். அது வந்து அந்த அந்த ஆக்கியானத்தை சொல்ற. ஜாதி ஸ்மரேண யத்கீதம் இகாபேத்ய புராகில த புட்கல புறா விப்ரோ யமலோக கதோ முனிஹி ததர்ஷ யாத்தனா கோராஹ பாப கர்ம கிருதாங்கில தீப்தாக்னி தீக்ஷ சஸ்திர உத்தாஹ காய தைல கதாஸ்ததா உஷ்ணக்ஷாரண தீபாதாஹ பைரவா புருஷர்ஷப விரணாஹ க்ஷார நிபாதோக்ராஹ கும்பீபாக மகாபயாஹ தான் திருஷ்டா யாத்தனாம் விப்ரஹ சகார பரமாம் கிருபாம். முட்கலன் அப்படின்னு ஒரு பிராமணர் ஒருத்தர் இருந்தார், ஒரு புண்ணியாத்மா ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு சமயம் நரக லோகத்துக்கு போக வேண்டியிருந்தது. தப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல, வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் போனார். அதாவது பல லோகங்கள் போக முடியும். அவர் புண்ணியகர்மா நிறைய பண்ணியிருந்தார். என்ன பண்ணாருங்கிறது தான் வரப்போறது. இப்போ அவர் வந்து நரகத்துக்கு போனா அங்க எல்லாரையும் வாட்டி வளைத்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாருக்கும் துக்கத்தை கொடுத்துருக்கா. ததர்ஷ யாத்தனா கோராக, கோரமான யாத்தனைகள் தண்டனைகள்லாம் இருக்கு. அக்னியில தள்ளுறது, கூர்மையான ஆயுதங்கள்னாலே அடித்தல், மாதிரி தைலம் தைலத்துல குவாத்த தைலம் அப்படின்னா கொதிக்கிற எண்ணெயில போடுவதல், உஷ்ணக்ஷார நதி பார்த்தாகனா அந்த மாதிரி உஷ்ணமாக உப்பு சாறு ஓடிந்துக்கிறது அதுல போய் தள்ளி விடுதல், இந்த மாதிரி கும்பி பாக்கம் முதலானது, இதெல்லாம் வந்து நரகத்திலே மோசமான நரக்கங்கள் நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். விரணாக க்ஷாரணிபா தோக்ராக, உடம்பெல்லாம் விரணம் இருக்கும், என்ன போட்டு அடி அடின்னு அடிப்பான். அது மாதிரி அசிபத்திரவனம்னு ஒண்ணு, காட்டுக்குள்ள போனாலே முள்ளு கிழியும், அந்த மாதிரி இடத்துல போயாகணும், போகாம இருக்கவும் முடியாது, கீழே தர கொதிக்கும், அப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்ப கருணை வந்துருச்சு. ஐயோ இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாளே ஜனங்கள் அப்படின்னு கருணையா அவளை பாத்து, ஏன் நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோங்கன்னு ஒத்தரையா பார்த்து தட்டி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி தம்மேல தோல்ல சாஞ்சி வச்சு இதெல்லாம் பண்ணாரு. ஆக்லாதந்தே ததா ஜக்முஹு பாபாக ததனு கம்பிதாக தந்திருஷ்டா நாரகா கேச்சிது கேச்சித் ததவலோகினா. அப்போ அப்படி அவ ஒருத்தர் பண்ண உடனே அவளுக்கெல்லாம் ஒரு விதத்துல மனசுல ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் வந்தது. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்கறதுக்கே ஆளே கிடையாது. அங்க அடி குத்து உத போட்டு தள்ளுன்னு இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறவா எம்ம விட்டார்கள் இருக்கா? அவர்களை இவனை போய் அங்க போய் போடு, இவனை போய் இங்க போய் 100 கசையடி குடு, இவனை அசிபத்திரவனத்துல தள்ளு, இவனை கும்பி பாக்கத்துல தள்ளு, அப்படி இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கான். ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றவா யாருமே கிடையாதான் நரகத்துல. ஒருத்தன் ஐயோ பாவம் பார்த்தா நரகத்துல இருக்க முடியுமா? தண்டனை கொடுக்கறதுக்கான இடம் தானே அது. அந்த இடத்துல இருந்து ஐயோ பாவம்னு சொல்லச்ச அவளுக்கு ஒரு ஆறுதல். எப்பவும் பெரிய துக்கத்துல இருந்தும் வச்சுக்கோங்களேன், யாராவது நல்லா ஆறுதல் வார்த்தை சொன்னான்னா அப்ப துக்கம் கொஞ்சம் மறக்கும். அதனால அவளுக்கே மெதுவா அந்த துக்கம் மறக்கும்படியாக இவருடைய ஆறுதல் வார்த்தை இருந்துதான். அப்போ ததா ஸ்வஸ்தம் விலோக்கைவ முனிர் நாரகமண்டலம் தர்மராஜம் சபப்பிரச்ச தேஷாம் பிரசம காரணம் தஸ்மை சாச்சஷ்ட ராஜேந்த ததா வைவஸ்வதோயமஹ ஆக்லாதஹேதும் விப்ராய பிரச்சதே பிருத்வீபதே. அப்போ இவாள்லாம் ஒரு விதமா பார்த்தானா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. நரகத்துல சந்தோஷம்னே இருக்கக்கூடாது, எல்லாரும் துக்கப்பட வேண்டிய இடம் தானே. ஆனா இவாளா சந்தோஷமா இருக்காளே என்ன காரணம்? அப்ப யம தர்மராஜன் என்ன பண்ணார்? தவா அனுபவாத்து உம்முடைய பிரபாவம் தான் பாருங்க இவர்கிட்ட அந்த புக்கன் கிட்ட சொல்ற, உன்னுடைய பிரபாவத்தினால எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காளே அப்படின்னு அவர் சொல்ற. என்ன அப்படி என்ன பிரபாவம் உமக்கு? துவயா அபியர்த்த ஜெகநாதம் சர்வேசம் ஜலசாயனம் ஜலதேனு புராதத்தா விதிவன் முனி பொங்கவ. என்ன பண்ணியன்னா ஜலதேனு தானம் பண்ணியா,
பகவான பூஜை பண்ணி பகவான் ஜெகநாதன் விஷ்ணுவன் நன்னா விசேஷமாக பூஜை எல்லாம் பண்ணி ஜலதேனுவை கொடுத்தார். அதனுடைய பலனாக நீ நரகலோகத்தையும் விசிட் பண்றார். விசிட் பண்றாருன்னு புரியுறது இல்லையோ, நரகலோகத்துக்கு அவர் வந்து பாபம் பண்ணிட்டு வரல, வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. அப்போ அந்த அளவு நீர் வந்து புண்ணியம் பண்ணிருக்க. அப்போ அப்படி என்ன பண்ணீர் யமதர்மராஜன் சொல்ற அஸ்மாத் ஜன்மனோதீதே திருத்தீயே திஜ ஜன்மணி தஸ்யதானசதே விஷ்டிஹி யம் ஆக்ராத தாயினி. அது மாத்திரம் இல்ல, யமன் சொல்ற ஜலதேனு தானமா, நான் இப்ப போன ஜென்மத்துல பண்ண, போன ஜென்மத்துல இல்ல மூணாவது ஜென்மத்துல பண்ணிருக்க, அதனுடைய பலன் தான் இப்ப கிடைச்சிருக்கு. ஏனத்தம் தபசாயுக்தோ மாணவா நாம கோச்சரம் சம்பிராத்தோசி மகா பிராஜ்யா சர்வசாஸ்திர விசாரதா ஏத்வாம் பசியந்தி சிண்வந்தி. அது என்ன ஆச்சுன்னு கேட்டா, விசேஷமான தானம் பண்ணி அதுக்கப்புறம் கூட விசேஷமான தர்மங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்க, அப்படின்னால உன்னை யார் பாக்குறாளோ அவளுக்கே கஷ்டங்கள்லாம் போகும், உன்னை யார் கேட்கிறாளோ அவளுக்கே கஷ்டங்கள்லாம் போகும். சுனோஷி யாம்ஸ்தம் விப்ரேந்திர யாம்ச ஜாயசி பசி, நீ யார பாக்குறியோ அவளுக்கும் கஷ்டம் போகும், நீ யாரோட பேசுறீரோ அவளுக்கும் கஷ்டங்கள்லாம் போகும். அப்படி ஒரு இதெல்லாம் தபசனுடைய பிரபாவம், தபசனுடைய பிரபாவத்துல உன் பார்வை பட்டாலே அவளுக்கு கஷ்டம் போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. நிர்வதி பரமாதேஷாம் சர்வாக்லாத பிரதாயினி. அது மாத்திரம் இல்லாமல் நல்ல ஆனந்தம் வரும். சில பேர் சொல்லுவோம் இல்லையா, சில புண்ணிய ஆத்மாக்களை பார்த்தாலே நமக்கு ஆனந்தம், அவ நம்மளை பார்த்தா நமக்கு ஆனந்தம் இல்லை. அந்த மாதிரியாக ஆக்லாத்தகே ஜனனம் நாஸ்தி விப்ரேந்திரதாதிசம் ஜலதேனு யசாண்டூனான்மான் ஏகோன சத்ததி நதாகோன கிரமோ நார்த்திர் நமோகோ விப்ரதாயதே அப்படி ஜென்ம சகசேஷு ஜலதேனு பிரதாயினாம். ஜலதேனு தானங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஜென்மானி ஏகோன சத்ததி அப்படிங்க, 69 ஜென்மம் வந்தா கூட அவன் கஷ்டமே பட மாட்டானான். அப்படி ஜென்ம சகசேஷு ஜலதேனு பிரதாயினாம் ஏக ஜென்ம கிருதம் வாஞ்சா திரிஜன்மோத்தம் சமாகிருதா சப்த ஜென்ம கிருதம் பாபம் ஹந்தி தத்தாம்புகாம். ஒரு ஜென்மத்துல என்ன ஆசைப்பட்டானோ எல்லாம் நடக்கும். மூணு ஜென்மத்துல என்னென்ன கிடைக்கணுமோ எல்லா சுகமும் கிடைக்கும். 7 ஜென்மத்துல என்னென்ன பாபம் பண்ணானோ எல்லாம் தொலைஞ்சிடும். இந்த ஜலதேனு தானம் பண்ணா சத்வங்கச்ச கிரகித்வாஸ்மத்தோ திஜசத்தமா ஏஷாம் சமாசய கிருஷ்ணோ நான் யம்யாஹிதே மையா. அதனாலே யம தர்மராஜன் பத்து சொன்னார், இப்போ இப்போ பகவானை ஸ்வரிச்சுன்னு தானே இந்த ஜலதேனு தானம் பண்றீர். அப்படி கிச்சோ உம்மோட நான் கை குலுக்கி பேசலாமே தவிர உம்ம நான் ஒண்ணு ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்க முடியாது. ஏன் இப்படி உங்க பார்த்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்காளேன்னு நான் கேட்க முடியாது. ஏன்னா யம தர்மராஜன் எல்லாத்துக்கும் துக்கத்தை தான் கொடுக்கணும், ஆனா உங்க பார்த்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்காளே அது ஏன் அப்படின்னு உங்க என்னால கேட்க முடியாது. கிருஷ்ண சம்போஜிதோ ஏஸ்து ஏ கிருஷ்ணார்த்தம் உபோஷிதாக ஏஷ்ட நித்யம் ஸ்மிருத கிருஷ்ணம் நதே மத் விஷயோபகாக. யார் பகவான் கிருஷ்ணனை பூஜனம் பண்றாளோ, கிருஷ்ணனுக்காக யார் விரதம் இருந்து உபவாசனம் இருக்காளோ, யார் ஸ்வரிக்கிறாளோ, யார் நாமகீர்த்தனம் பண்றாளோ, யார் திருவாராதனம் பண்றாளோ, அவ எல்லாருமே எனக்கு சுவாமிகள். நான் அவளை போய் நான் பிடிக்க மாட்டேங்கிறான். யமதர்மராஜன் சொல்ற நம கிருஷ்ணா அச்சுதா ஆனந்த வாசுதேவே துதீரிதம் ஏய் பாவபாவி தேவிப்ர நதே மத்விஷய கோச்சராக நதே மத்விஷய கோச்சராகன்னு ஸ்லோகத்துல எல்லா ஸ்லோகத்திலும் வருது. அவர்கள் என் விஷயத்துக்கு வரமாட்டார்கள் அர்த்தம், எங்க நாட்டுக்குள்ளேயே வரமாட்டார்கள், நரகத்துக்கிட்டே வரமாட்டார். அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இல்லை, அவர்கள் பகவானை சேர்ந்தவர்கள். நமஹா கிருஷ்ணா அச்சுதா அனந்த வாசுதேவன் யார் சொல்றாளோ அவர்கிட்ட அச்சுதா பிரியதாமிதி சப்தாபுர சரேர்விப்ரா நதே மத்விஷய கோச்சராக. யாரா ஒருத்தன் ஏதாவது தானம் பண்ணா கூட அச்சுத பிரியதாம் அப்படின்னு சொல்லி தானம் பண்ணான்னா, பகவான் நாமாவையும் சொல்லி தானமும் பண்ணுற அப்படின்னால அவன் வந்து அவள் அவளை நான் பிடிக்க மாட்டேன், அவ என் விஷயம் இல்லை. உத்திஷ்டிஸ்வபத்ஜனார்தனா ஏசம் ஸ்மிருதோ துஜசிரேஷ்டா தே மத்விஷயோபமாஹா. யார் உட்காரும் போதும் எழுந்துக்கும் போதும் படுத்துக்கும் போதும் நடக்கும் போதும் சிரமப்படும் போதும் ஜனார்தனனை யார் ஸ்மரிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அவள்லாம் என் விஷயம் இல்லை, நான் அவள்கிட்ட போக மாட்டேன். என்ன யமதர்மார்க்கு சொல்றேன், ஷுதஸ்கலித பீத்யா தாவசகத்பிஷ்ட வேதனாம் கிருஷ்ணே துதீரிதம் ஏய்ச்ச நதே மத்விஷய கோச்சராக. யாரு தும்மும் போதோ கொட்டாய் விடும் போதோ
பயப்படும் போதோ வேதனை சரீரத்துல கஷ்டம் வரும்போதோ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பகவான் நாமாவை சொல்றாளோ, போன ஸ்லோகத்தை பகவானை ஸ்மரிக்கிறான்னு சொன்னார், இந்த ஸ்லோகத்தை பகவான் நாமாவை கிருஷ்ணான்னு சொன்னான், கொட்டா ஏதாவது தூங்கும் போது ஏதாவது சொல்லணும்னு தோணும் அப்படின்னா கிருஷ்ணான்னு சொல்லணும், கால் வெளிச்சதுன்னா உட்காரும் போது வெளிச்சதுன்னு ஏதாவது சொல்லணும்னு தோணும், அப்ப கிருஷ்ணான்னு சொன்னா போறோம், நத்தைய மத்விஷயோபகா அவர்களை நான் பீடிக்க மாட்டேங்கிறார். சர்வபாதாசிய கிருஷ்ணம் ஸ்மரந்தி உச்சாரயந்தி ஜ தத்பாவபாவித அபிப்ரா நதேமத் விஷய கோச்சராக, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி சரீரத்தினாலேயோ மனசுனாலேயோ எதுனாலேயோ எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் சரி கிருஷ்ணன் மறக்காமல் யார் ஸ்மரிக்கிறாளோ அவளுக்கு நான் துக்கத்தை கொடுக்க மாட்டேன். சயேவ தார்த்தஸ்தியோ நியோகரா வயம் ஜனசம்யமனோத்யுக்தாக சோஸ்மத் சம்யமனோ ஹரி. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டான்னா, சிவதமான் சொல்றார், நாங்க எல்லாருமே பகவான் ஹரிக்கு வசப்பட்டவர், அவர் நிதேசப்படிதான் அவர் கட்டளைப்படிதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம், அதனால அவருக்கு யார் வேண்டிவாளோ அப்ப எங்களுக்கும் அவ வேண்டிவா, அப்ப அவளை துன்புறுத்த மாட்டோம். அவர் யாரோ ஹரி யாரோ நாங்க யாரோ கிடையாது, நாங்கள் அவருடைய நியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள். வசிஷ்ட உவாச்ச இத்தம் நிசாமிய வசனம் யமஸ்ய வததோ முனிம் ஊச்சிஸ்தே நாரகா சர்வே வன்னிசாகா வன்னிசஸ்தாஸ்தமீரவா. இப்படி யமன் பேச அத இவெல்லாம் கேட்டுட்டு இருக்கா இல்லையா, நாரகாக நரகத்தில் இருக்கெல்லாம் கேட்டு இருக்கா, அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. அவள்லாம் என்ன பண்ணாங்க கேட்டா, நாரகா ஊச்சுஹு, நிறைய ரகசியம் இருக்கு இதுல, ஏன்னா உட்காரும் போது எழுந்துக்கும் போது நடக்கும் போது பகவான் நாம சொல்லணும் பகவான் சொல்லிக்க இதெல்லாம் பார்த்த உடனே அவ உடனே அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டான், நம கிருஷ்ணாய ஹரையே விஷ்ணவே ஜிஷ்ணவே நமஹ ரிஷிகேசாய தேவாய ஜகத்தாத்ரேச்சுதாய ஜ நம பங்கஜனேத்ராய, நாம கீர்த்தன மாதிரி அழக ஸ்லோகங்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டான், நம பங்கஜனேத்ராய நம பங்கஜனாபயே ஜனார்தனாய சீசாய சீபதே பீதவாசதே. பங்கஜனேத்திரன பண்டிகாட்சன், பங்கஜனாபி அப்படின்னா பத்மநாபன், அப்படிப்பட்ட பகவானை சொல்றாள் அவன் நாமத்தினால. கோவிந்தாய நமோ நித்யம் நமச்ச உததிசாயினே நம கராளவக்திராய நிருசிம்ஹாய அதினோதினே சாங்கினே சிதகட்காய சங்கசக்கிரகதாத்ருதே நமோ வாமன ரூபாய கிராந்தலோகத்ரயாய வராக ரூபாய ததா நமோ யஜ்ஞாங்கதாரிணே. எல்லா அவதாரங்களையெல்லாம் சொல்லி ஸ்ரீ நிருசிம்மன் அந்த மாதிரி பெருமாள் வாமன பெருமாள் வராக பெருமாள் இவர்களுடைய திருநாமத்தை எல்லாம் சொல்றா. யாரு அங்க நரகத்திற்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, வியாத்தாசேஷதிகந்தாய சாந்தாய பரமாத்மனே, எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணு அவனுக்கும் நமஹ. வாசுதேவ நமஸ்துபியம் நம கைடபசூதன கேசவாய நமோ வியாபின் நமஸ்தேஸ்து மகீதர வாசுதேவ கேசவ மகீதர வராக பெருமாளே நமஹா நமஹான்னு வாழ சொல்ல ஆரம்பிச்சுட்டான் நரகத்திற கொள்ளாம். வசிஷ்டௌ வாச நமோஸ்து வாசுதேவாயே தேவமுச்சாரி தேததஹ சஸ்திராணி குண்டதாம் ஜக்முகு அனலச்சாக்கசி சமத்தை. இவர்கள்லாம் இப்படி பகவான் நாம சொல்ல ஆரம்பிச்சா, ஏன்னா அவ ரெண்டு பேர் பேசிட்டு இருந்த யமன் சொன்ன அந்த முட்கலன் கிட்ட வேறும் பேசிட்டு இருக்கா, அதை கேட்டவுடனே இவாளுக்கும் சொல்லணும்னு தோணித்து இவாளும் சொன்னார்கள். உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டானா, அவளுக்காக என்னென்ன ஆயுதங்கள் அவள் அடிக்கிறதுக்கு வச்சிருந்தாலும் எல்லாம் முனி மழுங்கி போயிடுச்சு, அக்னியெல்லாம் எங்கபடி சுட்டுண்டு இருந்ததோ அதெல்லாம் குளிர்ந்தாயிடுது, என்ன கொப்பரையில போட்டு போட்டு வாட்டுறா இல்லையா அதெல்லாம் அப்படிலாம் இல்லாமல் எல்லாமே நல்ல ஆரோக்கியத்தோடு கூட நல்ல சுகத்தை கொடுப்பதாக ஆயிடுச்சு. அபஜந்த யந்திராணி என்னென்ன யந்திரங்கள் வச்சிருந்தாலோ அதெல்லாம் உழஞ்சிபடுது. பிரகாசதாமி சீதத்துவம் நரகஸ்தாகதஸ்தியா பிரகாசதா மகத்தியாசீத்து நரகம் யகமத்தமாக. நரகத்திலே ஒரு பெரிய இருட்டு தான் இருக்கும், எப்பவும் கரண்ட் இல்லாத இந்த இப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும், அது இல்லாமல் ஒரு பிரகாசம் வந்தது. விவான் பஞ்ச பவனம் பசிபத்ரவணம் ததா நிருத்சாக ஜடதியோ பபூர் யமகிங்கராக. யமகிங்கரங்கள்லாம் கை கட்டின்னு பேசாம உட்காந்துட்டா, அசிபத்ரவணம் அப்படின்னு முள்ளு செடி இருக்குள்ள அதெல்லாம் பூ பூத்த செடி ஆயிடுத்து முள்ளே இல்லாத போயிடுது. பவௌ சுகந்தா நல்ல வாசனை வீசித்து, முன்னாடி நாத்தமா இருக்கும், யமலோகத்துக்கு கிட்ட போனாலே ஒரே சகட நாத்தம் இருக்கும், அந்த நாத்தத்தையே செய்ய முடியும் முதல்ல, அதுக்கப்புறம் தானே மச்சதெல்லாம். இப்ப நல்ல வாசனை வீசித்து வேணுவீனா சொனையுதான் கீத சப்தான் நல்ல வேணு புல்லாங்குழல் நாதம் வீணா நாதங்கள்லாம் கேட்டுது. சுருக்கமா சொன்னா என்ன கேட்டா, நரகமே சொர்க்கமா மாறிடுது. நரகச விபரியாசம் சம்சுத்த ஹிருதயஸ்தத
ததர்ச நரகான் சத்யோ திவ்யச கணு லேபனான்னு பார்த்துட்டு இருக்கும்போதே நரகம் சொர்க்கமா மாற நரகத்துல இருக்கவா அவெல்லாம் நல்ல ஆச்சரியமான திவ்ய மாலைகளோடு கூட தேவர்கள் மாதிரி ஆயிட்டா அவெல்லாம் ஜாஜ்வல்யமான பளபளபளன் பிரகாசிக்கிறா தேஜோபிகி அமலாம்பரவா நல்ல பீதாம்பரங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கும் நமோ நமோஸ்து கிருஷ்ணாய கோவிந்தாய அவ்யயாத்மனே வாசுதேவாய தேவாய விஷ்ணவே பிரபு விஷ்ணவே இத்தேவம் வாதினா முன்னாடி என்னென்னமோ சொல்லியிருந்தா இப்பெல்லாம் பகவான் நாம தவிர வேற வாயால சொல்றது கிடையாது அவன்டா பிரஜா சம்யமனோ யம க்ஷீண பாபாஜயாம்ஸ்தாம்ஸ்து பாத்திய அர்கியாதி விரச்சேன்னு உடனே யமதர்மராஜன் என்ன பண்ணார் பகவான் நம்ம சொன்ன உடனே கிடுகும் ஓடி வந்து அவன் கோஷ்டியில திருவடியில் அப்படியே கீழே விழுந்து சேவிச்சார் அவளுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணார் எந்த யமதர்மராஜா பார்த்து அவள பயந்து நடுங்கினாலோ எந்த யமதர்மராஜா துக்கத்தை எல்லாம் கொடுத்தாரோ அவ கீழே விழுந்து சேவிச்சு அர்ச்சனை பண்ணாராம் பூஜயித்வாச்ச தானாக கிருஷ்ணாயகிருதாஞ்சலி சமாஹிதமனா பூத்வா தர்மராஜோ நரேஸ்வர அவளை பூஜை எல்லாம் பண்ணி கை கூப்பிண்டு யமதர்மராஜா அவளை பார்த்து சொன்னார் உங்களை எல்லாம் நான் சேவிக்கிறேன் அப்படின்னு யம உவாச விஷ்ணோர் தேவாதி தேவச ஜகத்தாது பிரஜாபதே பிரணாமம் ஏபி குருவந்தி தேசாம் அப்பி நமோ நம விஷ்ணுனுடைய பரம பக்தன் நான் பகவான் விஷ்ணு அவருடைய கட்டளையில தான் நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன் அந்த விஷ்ணு பக்தர்கள் ஒருத்தரை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன் எல்லாரும் விஷ்ணு பக்தர்களாகாமல் எம்ம லோகத்துக்கு வரா அவளை பார்த்தா தான் வருத்தமா இருக்கு பகவானை ஆராதனை பண்ணி பகவான் நாமத்தை சொல்லி இந்த மாதிரி தானங்கள்லாம் பண்ண ஆச்சரியமா சொர்க்கலோகத்துக்கு போகாமல் நீங்க வந்து மாட்டிக்கிறாளேன்னு கஷ்டமா இருக்கு யாரா ஒருத்தர் விஷ்ணு நாமாவை சொன்னா அப்படியே நான் கீழ் விழுந்துவேன் உள்ளம் உருக ஆரம்பிச்சிரும் எனக்கு அவள் கீழ் விழுந்து விழுந்து நான் சேவிக்கிறேன் சர்வச சர்வசம்ஸ்தஸ்ய சர்வாதார ஸ்ரீயோகினஹ ஏ விஷ்ணு பிரணதாஸ்தேப்யோ நமஸ்ய புனப்புனஹ யார் சர்வாதாரமாக இருக்கக்கூடிய பகவானை சேவிக்கிறாளோ அவளை நான் திருப்பி 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 கீழ் விழுந்து சேவிக்கிறேன் ஏதோ ஒரு தடவை சேவிச்சிட திருப்தி இல்லை எனக்கு எத்தனை தடவை சேவிச்சாலும் எனக்கு திருப்தி கிடையாது தஸ்ய யஜ்ஞவராஹஸ்ய விஷ்ணோர் அமித தேஜசஹ பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாம் அபி நமோ நமஹ யஜ்ஞவராஹ பெருமாள் ஆச்சரியமான பெருமாள் அவரை சேவிக்கிறாயாலோ அவளுக்கு திருப்பி திருப்பி அவளே நான் சேவிக்கிறேன்னு யமதர்மராஜனே சொல்றாளாம் அப்ப யமதர்மராஜனே இவாளுக்கு தாசானு தாசர்களாக இருக்கான் அதான் நாவலில் துளிதருகின்றோம் நமந்தவர் தலைகள் மீதேன்னு தொண்டரப்பிரியோட சொல்ற மாதிரி யமனுடைய தலையில கால் வைப்பேங்கிறார் யமனுடைய தலையில கால் வைக்கிறோம் இவா திருவடியில யமன் தலை வைக்கிறான் அப்படி இருக்கு வசிஷ்டவாச ஏவந்தே சம்சுதாஸ்தேன தர்மராஜேன நாரகாக விமானாணி சமாரூடா நிறுத்த காந்தரு வந்துச்சா இந்த மாதிரி யமதர்மா ஸ்தோத்தம் பண்ணிண்டே இருக்க பார்த்தோம்னா திடீர்னு திவ்யமான விமானங்கள்லாம் வந்து அதுல உட்காண்டாளாம் இத்தனை நரகத்துல இருந்தவாளாம் முட்கலோபி மகாபுத்தி திருஷ்டைத்ததகிலம் நிருப ஜாதிஸ்மரோ பவத்பூப கன்வகோத்ரோ மகாமுனிஹி அந்த முட்கலன் அப்படிங்கிறவனு மகாபுத்தியா இருக்கும் மகாபுத்திசாலி இந்த ஆச்சரியத்தெல்லாம் நேர பார்த்துண்டு அவனுக்கு பூர்வ ஜென்ம ஸ்மரணங்கள்லாம் வந்துதான் சம்ஸ்மிருத்தே யம வாக்கியானி விஷ்ணோர் மகாத்மியமேவச்ச தனதேன் வாச்ச மகாத்மியம் சம்ஸ்மிருத்தேத தகாயதா யமனுடைய வாக்கியங்களை எல்லாம் கேட்டா பகவானுடைய பெருமையை புரிஞ்சின்றார் ஜனதேனு தானம் பண்ண அதனுடைய பெருமை என்ன அதனுடைய பெருமை தான் இவ்வளவு தூரம் கொண்டு விட்டுருக்குன்னு புரிஞ்சின்றார் அப்போ அவர் சொல்றார் முட்கலன் சொல்றார் முட்கல உவாச்சா அஹோ துருத்தரா விஷ்ணோர் மாயேயம் அதிகக்வரி ஏயா மோகித சித்தஸ்தம் நவயத்தி பரமேஸ்வரம் ஜீவோவான்சி அஹோ மாயை மாயைங்கிறாளே இதை காட்டிலும் பெரிய மாயை என்ன ரொம்ப சுலபமாக நாமகீர்த்தனம் பண்ணினான் உலகத்திலேயே அத்தியந்த துக்கமான நரகத்திலிருந்து விடுபடலாம்னு பகவான் வச்சிருக்கும் போது இதை காட்டிலும் பகவானுடைய மாயை பெரிய மாயை எதுவுமே கிடையாது ஏதேதோ மாயை சிருஷ்டியே பெரிய மாயைங்கிறார் என்னனோ பெரிய மாயன் அதெல்லாம் இருக்கட்டும் மகாபாபிகள் கூட பகவான் நாம சொன்ன உடனே அவள் எல்லாம் வந்து யமதண்டனையும் விடுபட்டு சொர்க்கலோகம் போறான் இதை காட்டிலும் பெரிய மாய ஆச்சரியம் எது இருக்க முடியும் ஜீவோ வாஞ்சதி கீட்டத்வம் யூகாமத் குணயோனிதாக தஸ்மாச்ச சலபாதீனாம் யோனின் தஸ்மாச்ச பக்ஷினாம் பொதுவா சாதாரணமா பார்த்தான்னா ஒரு புழு ஒரு சின்ன கொசுவா இருந்தா புழுவா இருக்கணும் தோணும் புழுவா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கணும் தோணும் கேட்டா பட்சியா இருக்கணும் தோணும் பட்சியா இருந்தா மிருகமா இருக்கணும் தோணும் மிருகமா இருந்தா மனுஷனா இருக்கணும் தோணும் ஏன்னா என்ன கேட்டா எல்லாம் பெரிய பெரிய அடுத்தடுத்த ஜந்து மிருகங்களுக்கு ஐயோ நாம மனுஷனா பிறக்கலையேன்னு தோணுமா அப்படி ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் தோணின்னு இருக்கும் மனுஷனுக்கு என்னன்னு கேட்டானா ஐயோ மனுஷனா பிறந்துட்டோமே அப்படின்னு தோன்றது அவனுக்கும் நான் வேற எங்கேயாவது நல்ல தேவலோகத்திலேயோ இல்ல சொர்க்கலோகத்திலோ இல்ல மோட்ச லோகத்திலயோ போகக்கூடாதா அப்படின்னு அவனுக்கு தோன்றது இல்லையா
விமுக்தி ஹேத்துகி தன்யான் அரையோனி கிருதாத்மனாம். ஆனா கஷ்டப்பட வேணாம். ஏன்னு கேட்டானா, எப்போ மனுஷனா பிறந்துட்டானோ அவன் மோட்சத்துக்கு சொல்லுமா போலாம். ஏன்னா அவன் தானே இந்த கிருத்த தேனு தானங்கள்லாம் பண்ண முடியும், அவன் தானே பகவான் நாமங்கள்லாம் சொல்ல முடியும். வேறதுக்கெல்லாம் பகவான் நாமா தெரியாது, தர்மம்னா என்னன்னு தெரியாது, தானம்னா என்னன்னு தெரியாது. அப்போ ந பிராப்னுவந்தி சம்சாரே விப்ராந்த மனசோகிதி ஜீவா மனுஷதா எந்தே ஜென்மனா மைதைரவி. மனுஷனா பிறந்துட்டனாலே உடனே நல்லகத்துக்கு போயிடுவானா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. எந்த மனுஷனானாலும் எவனுக்கு வசப்பட்டவன் தான், யாரா இருந்தாலுமே. சர்வே சைத்தே வசம்யாந்தி எமஸ்ய பகவான் கிளனூர். எமன் கிட்டே இருந்து தப்பிக்கணும்னா பகவான் அவன் பூஜிக்கணும் அப்படின்னு. ததீது துர்லபம் பிராபிய முக்தி துவார மதேதசா பதந்தி பூய சம்சாரே விஷ்ணுமாயா விமோகிதாக. அப்படி சம்சாரத்தை தாண்டி மோட்சத்துக்கு வரைச்ச மோட்சத்தினுடைய கதவு திறந்திருக்கு. அந்த கதவு கிட்ட வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் பொத்துன கீழ் வந்தானே இப்படி இருக்கும். அந்த மாதிரிதான் மனுஷ ஜென்மா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பகவான் நாம சொல்லாம கீழ் வந்தா மறுபடியும் திருப்பி கொசுவில இருந்து ஆரம்பிக்கணும். கொசுவா பிறப்பான், புழுவா பிறப்பான், பூச்சியா பிறப்பான்னு ஆரம்பிக்கணும். மனுஷ ஜென்மா எப்ப எடுத்துட்டானோ அப்ப அதுல இருந்து கீழ் வரக்கூடாது. மேல் படி போயிட்டு அங்கிருந்து பொத்துன கீழ் வந்தா இப்படி அந்த மாதிரி ஆயிடுமே. முக்தி துவாரம்னு போட்டார், முக்தி துவாரம் வரைக்கும் போயிட்டான். அவன் போயிட்டு அங்கிருந்து கீழ் வந்துடும். ஏன்னா இனிமே அவன் செய்ய வேண்டிய என்னன்னா பகவான் நாம சொல்ல வேண்டியதுதான், வேற எதுவும் சொல்ல வேண்டாம். மனுஷனுக்கு தான் சொல்ல முடியும், மற்ற ஜென்மத்துக்கான சொல்லவும் முடியாது. துஸ்தராபி துசாத்யாக மாயா கிருஷ்ணஸ்ய மோகினி வித்யதே யாம் அனயோன்யஸ்தே முதைவிஹி ஜனார்தனேன்னு. கடக்கவே முடியாது பகவான் மாயை கூட சுலபமா கடத்தணும் முடியும் அப்படின்னு ஒரு வாய்ப்பை மனுஷ ஜென்மத்தில பகவான் கொடுத்திருக்கும் போது அதை வீணாக்கிறவா அவ உண்மையிலே, அவாதான் உண்மையில பகவான் மாயைக்கு உட்பட்டவர்கள். அசந்தியஜகாஹியஸ்தம் அதத்தைவதாதபஹ சிந்தந்தி வைஷ்ணவீம் மாயாம் கேசவார்பிதமானசாஹ. இப்படி எல்லாம் போட்டு மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா உடனே மொத்தத்தை விட்டு சன்னியாசி ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது, இல்ல காட்டுல போய் தபஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. பின்ன என்ன கேட்டானா கேசவார்பித மானசாஹ, பகவான் கிட்ட மனசை சமர்ப்பிச்சு ஒரு தானம் பண்றா, பகவான் கிட்ட மனசை சமர்ப்பிச்சு ஒரு நாமம் சொல்றா. அவிரோதேன விஷயம் புஞ்சன் விஷ்ணு வியவாசிரயா கிருத்வாமன தரத்தேதாம் விஷ்ணோர்மாயா. நிறைய போகங்கள்லாம் அனுபவிச்சுன்னு தான் இருக்கா, காட்டுக்கு போல தபஸ் பண்ணல, ஆனால் அவிரோதேனங்கிறார். அதாவது சாஸ்திர விரோதம் இல்லாமல் கிடைக்கிறத சாட்டுந்து பகவான் நாமாவை சொல்லிட்டு ஆச்சரியமா இங்கேயே இருக்கான். நன்னா சாட்டுன் இருக்கா, நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கான், பகவான் நாமாவை சொல்லிட்டு இருக்கான் கூட கூட, அவ்வளவுதான். இதற்கு பகுபலாம் பக்தியும் சர்வாதிகேசவே மாயா தஸ்யதேவ சேன குர்வந்தி விமோகிதாக. இப்படி ஒரு ஜென்மா ஒரு பழைப்பு, கஷ்டமே படாமல் பகவத் சரணாரவந்தத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது இதை கூட யார் உபயோகப்படுத்திக்கிறேன்னா அவாதான் பகவான் மாயையில மோகிச்சிருக்கான்னு அர்த்தம். முதைவோக்தம் முதாயா தம் முதா திதிவேஷ்டிதம் முதைவ ஜென்ம தன்முத்தம் எத்தனை ஆராதிதோ ஹரிஹி. பகவத் பூஜைன்னு ஒண்ணு இல்லாமல் இருந்தானா அவன் உசுரோட இருக்கிறதே வேஸ்ட், அவன் சாப்பிட்றதே வேஸ்ட், அவன் பேசுறதே வேஸ்ட். ஏன்னா ஒண்ணு ஒன்றிலே பகவத் சம்பந்தம் இருந்ததுன்னா, ஆகாரத்துல பகவத் சம்பந்தம் இருந்ததுன்னா அது புண்ணியம், பேச்சுல பகவத் சம்பந்தம் இருந்ததுன்னா அது பகவான் நாமம் பரமாக இருந்தா எங்கேயோ கொண்டு விடும். ஒண்ணுமே இல்லாமல் பேசுவான், மணிக்கணக்குல பேசிட்டு இருப்பான், நன்னா நன்னா சாட்டுன் இருப்பான், ஆனா பகவத் சம்பந்தமே இருக்காதுன்னா எத்தனை, அப்போ அவன் பிறந்தும் பயன் இல்லைன்னு ஆச்சு. திருப்பி ஏன்னா மறுபடியும் அவன் இந்த மாதிரி மிருகங்களா பிறக்கணும்னு ஆயிடும். சம்வத்சரா சதாமாசா விபலா திவசாச்சதே நராணாம் விஷயாந்தா நாம் யேசுனார் ஆதிதோவரி. அப்படி ஆனா அவன் வாழ்க்கையில எவ்வளவு வேஸ்ட் ஆக்கியிருக்கான் பாருங்க. சம்வத்சராக நீ எத்தனை வருஷம் பாருந்தா, நூறு வருஷம்னா, நூறு வருஷம்னா நூறு இன்ட்டு 365 அத்தனை நாள், இன்னும் நூறு இன்ட்டு 365 இன்ட்டு 24னா அத்தனை மணிக்காலம், இன்ட்டு 60னா அத்தனை நிமிஷம், இன்ட்டு 60னா அத்தனை நொடி, எல்லாம் வேஸ்ட் ஆக்கியிருக்கான். இதுல எப்பவாவது அவன் பகவான் நாம சொல்ல ஆரம்பிச்சுட்டா கூட நல்லபடியா வந்திருக்குவேன். யோன வித்தர்திவிபுவைஹி ந வாசோபிர் ந பூஷணைஹி துஷ்யதே ஹிருதயேனைவ கஷ்டமீ சம்ன பூஜையேது. அப்படி என்ன விஷ்ணு பூஜைக்கு அவ்வளவு சமப்பட்டு என்ன கேட்கிற, உங்ககிட்ட நீ சொர்ணமும் வெள்ளியும் கொண்டு வந்து கொட்டணும்னா இல்ல நல்ல நல்ல விவிதமான காட்டுல இருந்து நிறைய சம்பாதிச்சு வந்து கொடுக்கறனா ஒண்ணும் இல்ல. துஷ்யதே ஹிருதயேனைவ அப்படின்னு நிறைய பைசா செலவு கிடையாது, நிறைய வஸ்திரங்கள்லாம் கொடுக்க வேண்டாம், நிறைய ஆபரணங்கள் சொர்ணத்துல கொட்ட வேண்டாம், மனசுனாலே பகவானை ஸ்மரிச்சாலே போரும் அப்படின்னா அப்படிப்பட்ட பகவான பூஜிக்கலைன்னா ஒருத்தன். அப்ப அவன் ஜென்மம் எடுத்த என்ன பிரயோஜனம்? ஆராதிதோஹி அப்பும்சாம் ஐஹிகாமுஷ்மிகம் பலம்
திதாதி பகவான் தேவஹா கஷ்டம் ந பிரதிபூதையே. பகவான் கிட்டது மொத்தத்தை வாங்கிக்கிறான், ஆகாரம் கை காலு எல்லாம் பகவான் தான் கொடுத்தது. எல்லாத்தையும் வாங்கிட்டு பகவான பூஜிக்கலன்னா அவன் மனுஷனா அவன். ஜலதேன்வாச்ச மாஹாத்யம் நிசாமியாபி இது சுந்தரா தாம் நயச்சந்தி ஏதேஷாம் விவேக குத்த திஷ்டதி. இத்தனை சொல்லியும் ஜலதேனுடைய பலனை தெரிஞ்சுக்காமல் பகவான் நாம தெரிஞ்சுக்காமல் இருந்தான்னா அவனுக்கு ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? காதால கேட்டு என்ன பிரயோஜனம்? கர்ம பூமோஹி மானுஷ்யம் ஜன்மனாமைத்தேருபி சொர்க்காபவர்க்க பலனம் கதாச்சித் பிராப்தி. நிறைய பிறப்பும் கர்ம பூமியில பிறந்திருத்தும் வச்சுக்கோங்க பாரத தேசத்துல, அப்பதானே இதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப அங்கேயும் பிறந்து வீணாக்கிறாள்னா என்ன பண்றது? சம்பிராப்பிய தன்னையே ஏயிர் விஷ்ணு தோஷிதோ நா பிபேஷ்ணா தத்தா சதம் மெக் ஏமுஷ்டா ஜன்மனி பூபூனி பூஹோ ஊர்தவாஹுர் விரோமேஷ துஷ்டலோக துவயஸ்தி போஹோ ஆராதேத கோவிந்தம் ஜலதேனும் பிரேச்ச. கையை தூக்கி சொல்றேன், ஒரே விஷயம் சொல்றேன், சத்தியம் அடிச்சு சொல்றேன். ஆராதேத கோவிந்தம், பகவானே ஆராதனம் பண்ணுங்கோ, ஜலதேனு தானம் பண்ணுங்கோ, நரகத்திலேயும் தப்பிச்சுக்கோங்கோ அப்படின்னு. ஞானம்மை ததகிரம் அதேசுகே தேசிகோகமத்த மார்க்கே வியோஜிதம் விமர்ஜி சத்துவமித்தே தன் மனக்கிருஷ்ணேன்னு வேஷ்யதாம். அதான் எல்லா லோகத்துக்கும் ஆச்சாரியனா இருந்து இந்த விஷயத்த சொல்றேன். பகவான் கிருஷ்ணன் கிட்ட மனசை செலுத்துங்கள். பிராத கிருஷ்ணேதி தேவேதி கோவிந்தேதி ஜல்பதாம் மத்தியானே சாபரான்னே ச யோகசாத சவுச்சியதாம். கார்த்தாலையும் கிருஷ்ணா முகுந்தான்னு சொல்லிடுவன், அன்னைக்கு காலங்காத்தாலும் அவன் சொல்லிட்டான்னா மத்தியானமும் சாயங்காலம் அவனுக்கு க்ஷேமம் தவிர வேற வரப்போறது இல்லை. அன்னை நாள் முழுக்க நல்லபடியா நடக்கும். இந்த விஷயம் இந்த ஸ்லோகங்களை தேசியம் எடுத்திருக்கேன் நிறைய ஸ்லோகம். தர்சயஜ்ஞவர விஷய ஸ்லோகம், தானம் ததபீர் எதிர்ப்பு ஸ்லோகம், இந்த பிராத கிருஷ்ணேதி தேவிதி ஸ்லோகம், இதெல்லாம் சுவாமி தேசியனே பல இடங்களை உதாரிச்சிருக்கேன். அநேக விஷயாலம்பி சித்தம் தஜ்ஜனார்தனே குருத்தம் ஆலம்பனுத புண்ணியோகிசா உதய ஜிஹ்வா கிருஷ்ணேதி கேசவேதி நோக்ஷதி உதா சித்தம் தத்காமி எதிர்ஷாக்கிமதோதிகம். மனசுனாலே நிறைய விஷயங்கள் இருந்துதான் இருக்கும், அது நடுவில் கிருஷ்ணனை சேர்த்துக்கணும். கையினாலே நிறைய காரியங்கள் செஞ்சுன்னு இருக்கும், அது நடுவில் பகவத் பூஜையை சேர்த்துக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்லலை. எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் கிட்ட பண்ணா நமக்கு முடியாது. நாக்குன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, நாக்கு நிறைய விஷயத்த சொல்லும், ஆனா கிருஷ்ணாமாவை சொன்னா பிரயோஜனமே இன்னும் சொல்லலைன்னா பிரயோஜனமே இல்லை. மனசு எத்தனையோ விஷயத்த சொல்லும், எத்தனையோ சிந்திக்கும், ஆனா கிருஷ்ணனை சிந்திக்காட்டா அது மனசு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. மயோக்தமே தற்பகுதோ வினஷ்டேது சரியிருக்கே மனுஷத்துவம் வினாவிஷ்டோர் துர்லபோ ஓ பவிஷ்யதி. இதெல்லாம் சொல்லச்ச புரியாது, நரகலோகத்துல வச்சு ஓரளவு புரியுமா இருக்கும், புரிஞ்சு ஐயோ இப்படி பண்ணோமே அப்படி பண்ணோமே புரிஞ்சு பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடும். முக்கியமான விஷயம் மனுஷ்யத்துவம், மனுஷியத்தன்மை இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வசிஷ்டவாச ஏதா புட்கல காதாஸ்தே யம வாக்கியம் தோதிதம் ஜலதேன்வாச மகாத்மியம் விஷ்ணு சம்பூஜனசவை. இதுதான் புட்கல மகாத்மியம், புட்கல யம வாக்கியம் பெயர். ரெண்டு பேருக்கும் நடந்த சம்பாஷணம் ஜலதேனுடைய மகாத்மியம் விஷ்ணு சம்பூஜனத்தை மகாத்மியம் எல்லாம் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கு. ஏவம் முட்கல காதே எம் யம வாக்கியம் யசோதிதம், இதுதான் முட்கல காதா அப்படின்னு பெயர் இருக்கு. பிரதானி யோபவாசானி சர்வகாம பிரதானிதே பிரதமன்யன் மகாபாக சர்வகாம பிரதம் சொல்லும். இந்த மாதிரி இன்னும் விரதங்கள்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அப்படிங்கிற இந்த புட்கல காதாங்கிறத இங்க ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது, எல்லாருக்குமே தொண்டடிப்புடைய ஆழ்வாருடைய பாசம் ஞாபகம் வரும். நமனும் முட்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனது ஊர் அரங்கம் என்னாது அயர்த்து வீழ்ந்து அழிய மாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே. இப்ப சொன்ன அதே விஷயம்தான், நமனும் முட்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க. நீ ரெண்டு பேர் பண்ண சம்பாதத்தை நரகத்தில் இருக்கிறவர்கள்லாம் கேட்க நரகமே சொர்க்கமாக மாறிவிட்டது அப்படின்னு. நரகமே சுவர்க்கமாகும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன அர்த்தம் நினைச்சேன்னா, நரகத்துல இருக்கானா சொர்க்கத்துக்கு போயிட்டா அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றாருன்னு. ஆனா இப்பதான் இந்த சரித்திரத்தை பார்க்கும்போது தெரியுது, நரகம் அந்த இடமே சொர்க்கமா மாறி போச்சு. நாத்தமா இருந்ததெல்லாம் போய் வாசனையாக ஆயிடுத்து, முள் செடியெல்லாம் இருந்தது போய் நல்ல ஆச்சரியமான பஞ்சுமத்தை மாதிரி ஆயிடுத்து. நல்ல வாட்டக்கூடிய வெயில் அப்படிலாம் போய் நல்ல குளிர்ச்சியாக ஆகிவிட்டது அப்படின்லாம் பார்த்தோம். முள் அதுமாதிரி அந்த இடமே மாறிவிட்டது, அங்க இருக்கவெல்லாம் கேட்கவே வேண்டாம், எல்லாரும் சொர்க்கத்துல விமானத்துல போகக்கூடியவளாக ஆகிவிட்டார்கள் அப்படின்னு. நாமங்கள் உடைய நம்பி, நாமத்தினுடைய பிரபாவத்தினால் இத்தையும் நடந்திருக்குன்னா, அவனது ஊர் நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனது ஊர் அரங்கம் என்ன ஆது, அவன் இருக்கிற ஊர் தான் அரங்கம்.
இத கூட சொல்லாம இருக்காளே இந்த கதை கேட்டப்புறம் அது கூட சொல்லாம இருக்காளே இதெல்லாம் பப்ளிக்ல போட்டா சொல்லியோ புராணத்துல இருக்கோ இல்லையோ ஆழ்வார் படி அச்சொல்லியோ நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கா என்னமோ கேட்டுன்னு போறானே தவிர சில பேர் நின்று பண்றான் அவ இப்படி கஷ்டப்பட்டு இருக்காளே அப்படின்னு இங்க வேற சொன்னார் இல்லையா அந்த மாதிரி ஆழ்வாரும் கஷ்டப்படுறார் இவ்வளவு சுலமான உபாயம் வந்தப்புறம் கூட ஜனங்கள்லாம் இப்படி சம்சாரத்தை உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்னு ஆழ்வாரும் சொல்ற கவலையுள் படுகின்றான் ரெண்டு அவதுக்கே கவல்கின்றேனேன்னு உண்மையில இவ்வா கவலை பெரிய கவலையா இருக்கு எல்லா கவலைக்கும் மேல ஏன்னா இவ்வளவு சுலபமான ஒரு மார்க்கம் இத்தனை அடியரானார்க்கு இறங்குணம் அரங்கனாய பித்தனை பெற்று வந்தோ பிறவிகள் பிணங்குமாறேன்னு சொல்லிருப்பதாக சொல்ற ரங்கநாதன் ஒரு பைத்தியக்காரன் இந்த மாதிரி ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்குறேன் சொர்க்கத்தை கொடுக்குறேன் பாப்பத்தை போக்கடிச்சுறேன்னு சொல்றவன் நீங்க நாமத்தை சொன்னா போறோம் திருப்தி அடைகிறேன் சேவிச்சா போறோம் திருப்தி அடைகிறேன் சரணாகதி பண்ணா போறோம் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து கூட அவன் பைத்தியக்காரன் இல்ல அவன் சாட்சாத்தா நேரம் வந்து இப்படி சொல்லியும் கூட அவனை ஆசிரியக்காமல் இருக்காள் அவாதான் உண்மையில பைத்தியக்காரன் அப்படியாக ஆழ்வார் பல இடங்கள்ல அழகா சாதிச்சிருக்க இந்த புட்கல உபாக்கியானம்ங்கிறது இந்த ஸ்ரீ விஷ்ணு தர்மம்ங்கிற இந்த புராணத்திலே மிகவும் பிரசித்தமான ஒரு பாகம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் பல இடங்கள்ல எடுத்திருக்கா அதனால தான தர்மங்களை பத்தி சொல்லச்ச புட்கல உபாக்கியானம் தான மகிமை அப்படிங்கறத சேர்த்து வச்சுக்கலாம் நம்ம ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ராயேன மார்க்கேன மகிம் மகிஷாக गोब्राह्मणेभ्य सुखमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु हरत्यगमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषागहारं विष्णुं हरिवर्णं हरिं नमः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।